இப்பொழுது விற்பனையில் ஜன்னல் சமூகத்தின் சாளரம் மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ். உங்கள் பிள்ளைகள் உங்களிடத்திலே தலைவர்களாக தொண்டர்களாக வந்து நிற்கவில்லை. உங்கள் பிள்ளைகளாக உங்கள் உடன் பிறந்தவர்களாக உங்கள் உறவுகளாக வந்து நிற்கிறோம். நாம் தமிழர் கட்சி என்பது அது ஒரு கட்சியின் பெயர் அல்ல. பெருமை மிக்க நாம் பிறந்த இனத்தின் அடையாளம் என்பதை எனது அருமை உறவுகள் என் அன்பு மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த கட்சி மக்களை வைத்து பிழைக்க தொடங்கப்பட்ட கட்சி அல்ல. நீண்ட நெடிய காலமாக ஆண்டாண்டு காலமாக அடிமைப்பட்டு உணர்வை இழந்து உரிமை இழந்து உடைமைகளையெல்லாம் இழந்து உயிரையும் இழக்கிற இழிவான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிற தமிழ் சமூகத்தின் மேம்பாட்டிற்கு விடுதலைக்காக உழைக்க தொடங்கப்பட்ட கட்சி என்பதை என் உயிருக்கினியவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இது வெறும் அற்ப பதவிக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி அல்ல. என் இன மக்களின் உதவிக்காக தொடங்கப்பட்ட கட்சி. இது பல ஆயிரக்கணக்கான கோடி பல லட்சக்கணக்கான கோடிகளை பதுக்கவும் ஒதுக்கவும் தொடங்கப்பட்ட கட்சி அல்ல. அற்ப பணத்திற்காக தொடங்கப்பட்ட கட்சி அல்ல. தமிழர் என்கிற தேசிய இனத்திற்காக அதன் மானத்திற்காக தொடங்கப்பட்ட கட்சி என்பதை என் பேரன்பிற்குரிய பெருமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடிமை நிலத்தில் அடிமை இனத்தில் பிறந்த பிள்ளைகள் நாம். உலகத்தை கட்டி ஆண்ட ஒரு இன முன்னோர்களினுடைய வாரிசுகள். என் தம்பி வாகை வேந்தன் கூட குறிப்பிட்டார், அலை மாகடல் நிலம் வானில் உன் அணி மாளிகை ரதமே அவை ஏறிடும் விதமே உனது அதிகாரம் நிறுவாய். கொலை வாளினை எடலா மிக கொடியோர் செயல் அறவே குகைவால் ஒரு புலியே உயர் குணமேவிய தமிழா என்று எங்கள் எழுச்சி பாவலன் எங்களை எழுப்பியதை போல எமது இன்ன முன்னோர்கள் அருண்மொழி சோழனும் அவன் அன்பு மகன் அரசேந்திர சோழனும் கடலை திடலாக்கி விளையாண்டார்கள். இன்றைக்கு போல உலோகங்களால் கட்டப்பட்ட கப்பல்கள் இல்லை, மரப்பலகைகளே நாவாய் என்ற அந்த கப்பல்களை கட்டி யானைகளை, ஒரு யானையை வளர்ப்பது பயிற்சி கொடுப்பது எவ்வளவு கடினம் என்பது உங்களுக்கு தெரியும். பல்லாயிரக்கணக்கான யானைகளை பயிற்சி கொடுத்து போர் பயிற்சி கொடுத்து கப்பலில் ஏற்றி உலகத்தில் பல்வேறு நிலப்பரப்புகளை வென்றிருக்கிறார்கள். எல்லா பயிலும் குதிரைப்பட காலால் பட வச்சுக்கிட்டு இருந்தான், நம்ம பாட்டை யானை பட வச்சிருந்தான். கப்பலில் யானையை 10,000, 2,000, 3,000 ஏற்றி கொண்டு ஒண்ணுமே செய்யலை நம்ம பாட்டை. யானையை இறக்கி வரிசையா நிக்க வச்சுட்டான், வந்தவெல்லாம் விழுந்து கும்பிட்டான். நம்ம என்னடா வெறும் ஏ குதிரை வச்சுட்டு குதிரை வச்சு வேணா இவ்வளவு பெரிய யானை கொண்டாந்து எடுத்து வச்சிருக்கா சாமி எங்களை விட்டுருன்ட்டான். நம்ம பயமக்க நம்ம பாட்டனும் முப்பாட்டனும் செஞ்ச கேவலம் என்ன தெரியுமில்ல, போன இடத்துல எல்லாம் வென்றுட்டு பெருந்தன்மையா தமிழனுடைய மாண்பு எவனையும் அடிமைப்படுத்தி ஆள்றது இல்லை. காலில் வந்து விழுந்தோன்ன சீச்சி என்ன போட 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 அருண்மொழி சோழா அரசேந்திர சோழா நீயே எங்களை ஆளு, உன் ஆளுகைக்கு கீழே வாழ்வது எங்களுக்கு பெருமை என்று கெஞ்சினான். சிங்களம் கெஞ்சனா எல்லா பயிலும் கெஞ்சினான். இவன் நம்ம பாட்ட எனக்கு பொழுது போகலின்னு போர் செய்ய வந்தேன், நான் வேற பக்கம் போறேன். டேய் நீயே ஆண்டுட்டு கப்பத்தை மட்டும் ஒழுங்காக கட்டுற போட போட போ விட்டுட்டு வந்துட்டான். இவன் போயிட்டு வென்றதுக்கு ஒரு அடையாளமா கொடி ஏற்றிட்டான். எந்த கொடி? இந்த கொடிதான் என் அன்பு மக்களே, உங்கள் அருமை பிள்ளைகள் ஏந்து பிடித்திருக்கிற இந்த கொடிதான்.
இமயத்திலும் ஈழத்திலும் ஒரு சேர பறந்த கொடி. என் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் தனி தமிழீழ நாட்டின் தேசிய கொடியாக அறிவித்து உலக உயரத்திற்கு உயர்த்தி பிடித்த கொடி தமிழனுடைய தன்மான கொடி. இந்த புலிக்கொடியை தான் நம் அருமை பெரும்பாட்டன் நட்டு வைத்து விட்டு நகர்ந்து வந்தான். உலகாண்ட ஒரு இனத்தின் பிள்ளைகள் இந்த உள்ளூர் ஆள துப்பு இல்லாம தெரியுது. இதாங்க இருக்க பிரச்சனை. படிப்பட்ட ஒரு பெருமை மிக்க இனத்தின் மக்கள் அடிமைப்பட்டு போனோம். எல்லா இடங்களிலும் கொடியேற்றி எனது இனம் முன்னோர் எங்களை குடியேற்றாது விட்டதுதான் வரலாற்றில் அவர்கள் செய்த பெரும் பிழை. குடியேற்றி இருந்தால் தாய்லாந்து என்னது, மொரீசியஸ் என்னது, மாலத்தீவு என்னது, சிங்கப்பூர் என்னது, மலேசியா என்னது, இலங்கை என்னது, உலகத்தில் முக்கால்வாசி எனது தாய் நிலம், உலகத்தில் மூன்றாவது பெரிய வல்லரசை நிறுவியவன் நமது ஆனால் எங்கள் நிலத்தில் படையெடுத்து வந்தவன் எல்லாம் அவன் கொடியேற்றியதோடு அவன் இன மக்களை குடியும் ஏற்றினான். அதனால் என்ன விளைவு நீ கேட்கல? யாரு தமிழன்னே தெரியாத குழப்பம் இதுவரை நிலந்து கொண்டிருக்குது. இதுதான் இங்க பெரிய பிரச்சனை. தஞ்சை பெரிய கோயிலுக்கு அரங்காவலர் யாரு? அதுக்கு முதல் மரியாதை யாரு? அதன் வாரிசு யாரு? போன்சாய்ங்கிற ஒரு மராட்டியர். மான தமிழ் மக்கள் மண்ணில் மராட்டிய இளவரசனா இருக்காண்டா விடுதலை பெற்ற இந்தியாவில் மக்களாட்சி காலத்தில். அவருக்கு தான் அந்த கோயிலில் முதல் பரிவட்ட மரியாதை. மான தமிழ் மக்கள் என்ன செய்யறது தெரியாமல் தர்றான். இதுக்காகத்தாண்டா அதிகாரம் கேட்குறேன். வந்தவன ஏப்பா போப்பா எங்கால் இருக்கான்ப்பா ஏற்பா சொல்றது தாப்பா. எதுக்கடா அந்த பிள்ளைகள் அதிகாரம் கேட்கிறான்? படை பல கட்டி கடல் பல கடந்து நிலம் பல வென்று மூன்றாவது வல்லரசி நிறுவிய பெருமகன் என அருமை பெரும்பாட்டன் அருண்மொழி சோழன் அடக்கம் செஞ்ச இடம் அடையாளம் தெரியாம கிடக்கடா. ஒரு குத்துக்கல் மாதிரி ஒன்னு சாட்சி வச்சு கூற உலைக்கு கீழே கிடக்கிறான்டா. உலகத்தை ஆண்ட பெரும்பாட்டன் அவன் கட்டிய கோயில் பெருவுடையார் கோயில் வானத்தை உரசிக்கிட்டு நிக்குது. உலக அதிசயத்தில் ஒன்றாக நிற்குது. உலகம் வியந்து பார்க்கிற ஒன்றாக நிற்கிறது. ஆனால் அந்த பாட்டன் எங்கு இருக்கிறான் அடையாளம் இல்லையடா. எல்லா பெருமையும் தொலைச்சிட்டு இனம் அடிமைப்பட்டுச்சு. தான் அடிமையாக இருக்கிறோம் என்பதை அறியாமல் என் இனம் கிடக்குது. அதான் பெருத்த அவலம். தமிழர்கள் நாங்கள் என் அன்பு மக்களே அடிமையாக வாழ்வதே அருமையான சுதந்திரம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதான் வரலாற்றில் பெருந்துயரம். ஒருவன் அடிமையாக இருக்கிறான் என்பதை உணர்த்திவிடு. அவனே எழுந்து கிளர்ச்சி செய்து போராடுவான் என்கிறார் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர். ஆனால் என் இன மக்களுக்கு என்ன உணர்த்தினாலும் அவன் அடிமையாக வாழ்வது சுகமாக இருக்கிறது என்று பழகி போனான். என்னை அண்டி ஒண்டி பிழைக்கு வந்த ஆதரவு ஏற்று நின்ற சிங்களன் அவன் அன்னைக்கு ஈழ தீவிற்கு வரும்போது இலங்கை தீவிற்கு வரும்போது அவன் சிங்களனா வரல, வந்து சிங்களனா மாறினான். நான் ஆதரவு கொடுத்தேன், அடைக்கலம் கொடுத்தேன். அதுவே முன்னோர்களின் பிழை. தமிழன் பெருந்தன்மையால் நிகழ்ந்த ஒரு வரலாற்று பேரவலம் வந்தான். நாங்கள் இன்னைக்கு எல்லாரையும் வந்தவனையெல்லாம் வாழ வச்சுட்டு ஆள வச்சுட்டு வாடகை வீட்டில் குடியேறி வாக்கி அரிசி கட்டி நிற்கிறோம் பாரு. அப்படி ஏறிட்டான். பிரிட்டிஷ்காரன் வந்து ஆண்டான், போர்ச்சுகீசியன் வந்தான், பொல்லாந்துக்காரன் வந்தான், எல்லா பேர் ஆண்டான். என் நிலத்தை வளத்தை எல்லாத்தையும் சுரண்டி கொளுத்தான். இந்த பக்கம் போறான்னா இந்திய விடுதலைக்கு, அந்த பக்கம் போறான்னா இலங்கை விடுதலைக்கு. இந்த பக்கம் விடுதலை வந்தது இந்திய தாய்மொழியாக கொண்டவனுக்கு போயிடுச்சு. அந்த பக்கம் விடுதலை வந்தது சிங்களத்தை தாய்மொழியாக கொண்டவனுக்கு போயிடுச்சு. நாங்கள் அடிமையாயிட்டோம். இங்கே தமிழ் ஆட்சி மொழி, பேச்சு மொழி, அதிகார மொழி, பண்பாட்டு மொழி, பயன்பாட்டு மொழி, வழிபாட்டு மொழி, வழக்காட்டு மொழி எங்கேயும் இல்லை. அங்க இலங்கையில் தமிழ் இல்லை. இன்னைக்கு தான் என்ன சொல்றான், சிங்கள தேசிய கீதத்தை என் தாய்மொழியில் ஒரு தடவை பாடுவானா? டேய் நாயே, என்னை நக்கி பிழைக்க வந்த நாய் உன் தாய்மொழியில ஓஞ்சி தாய்மொழி தேசிய கீதத்தை என் தாய்மொழியில் பாடுவது எனக்கு பெருமையாயிருமாடா?
ஐர்மா எங்க பாட்டம் பாடுறான் சிங்களஞ்சீர் தென்னாட்டு மக்கள் தீராதி தீரதென்று முழங்கு சங்கே முழங்கு ஆண்மை சிங்கத்தின் கூட்டம் என்று சிறியோருக்கு ஞாபகம் செய்கிறான் திங்களோடும் செல்லும்பருது தன்னோடும் விண்ணோடும் உடுக்களோடும் மங்கள் கடல் இவற்றோடும் பிறந்த தமிழோடு பிறந்தோம் நாங்கள் வெங்கொடுமை சாக்காட்டில் விளையாடும் தோழங்கள் வெற்றி தோள்கள் கங்கையை போல் காவிரி போல் கருத்துக்கள் ஊரும் உள்ளம் எங்கள் உள்ளம் வெங்குருதி தண்ணில் கமழ்ந்து விளையாடும் வெங்குருதி தண்ணில் கமழ்ந்து வீரம் செய்கின்ற தமிழ் எங்கள் மூச்சாம் என்று பாடுறார் இந்த சிங்களம் என் நிலத்துல வந்து குடியேறிக்கிட்டு என்னை அடிமைப்படுத்தி ஆண்டுகிட்டு சமஷ்டி உரிமையை கொடு சமனிய தனியரசத்தா நீ வாழ்ற மாதிரி எனக்கு வாழ்ற உரிமையை தானே நோ அப்படிங்கிறான் கிடையாதுங்கிறான் தமிழன் பெருந்தன்மையால் நிகழ்ந்த பிழை என் அன்பு மக்களே சொந்த நிலத்தில் தாய் நிலத்தில் அடிமை என் தாயின் மடியில் தலை வச்சு படுக்கிற உரிமை எனக்கு இல்லை எனக்கு இல்லடா பெற்ற பிள்ளைக்கு இல்ல பிறந்த மகனுக்கு அவன் தாய் நிலத்தில் உரிமை இல்லை இந்த அடிமை நிலையிலிருந்து மீள்வதற்கு ஒரு இனம் என்றைக்கு முழுமையான விடுதலை அடையும் அது என்றைக்கு தனக்கென்று உலகரங்கில் ஒரு தேசம் அடைகிறதோ அன்றுதான் அது முழுமையான விடுதலை அடையும் அவன் தாய்மொழி மீட்சிக்கு அதற்கு சமூக விடுதலை பெண்ணிய விடுதலை பொருளாதார விடுதலை அனைத்து படிநில விடுதலைக்கும் தனித்த ஒரு தேசம் என்றைக்கு அடைகிறதோ அன்றுதான் அதற்கு வாய்ப்பு இருக்கிறது இதை என் இன வரலாற்றில் புரிந்து கொண்ட ஒரே மகன் என் உயிர் தலைவன் என் அன்பு அண்ணன் மேதகவே பிரபாகரன் அவர்கள் மட்டும் அவன் முடிவெடுத்தான் 1000 ஆண்டுகள் அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமாக சாவது மேலானது அதுவும் அந்த சுதந்திரத்திற்காக போராடி சாவது அதைவிட மேலானது என்று முடிவெடுத்தான் உயிர் உன்னதமானதுதான் நான் அறிவேன் ஆனால் அந்த உயிரினும் மேலானது எங்களின் உரிமை எங்களின் விடுதலை எங்கள் இன பெருமை என்று முடிவெடுத்தார் அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழர் பரம்பரைக்கே கிடையாது என்று அறைகோள் விடுத்தார் சரணடைந்து வாழ்வதை விட சண்டையிட்டு சாவது மேலானது என்ற தத்துவ முழக்கத்தை முன்வைத்தார் மான தமிழ் மக்களை திரட்டினார் பெரும்படையாக கூட்டினார் இன விடுதலைக்கு எழுச்சி மிகுந்த புரட்சியை ஆயுதம் ஏந்திய கிளர்ச்சியை தாய் நிலத்தில் நிகழ்த்தினார் அந்த விடுதலை இன்றைக்கு நசுக்கி நாசமாக்கப்பட்டிருக்கிறது அந்த போராட்ட களம் அடிமை தேசியத்தின் விடுதலைக்கு என் உயிர் அண்ணன் என் அன்பு தலைவன் துவக்கேந்தினான் அவன் மித்தம் வைத்த அந்த விடுதலை கனவை வென்று முடிக்க அதே தேசியத்தின் பெருமைமிகு தேசியத்தின் பிள்ளைகள் அந்த பிரபாகரன் என்ற பெருந்தலைவனின் இரத்த துளியில் உடன் பிறந்த உறவுகளாக அவன் பேசிய தாய்மொழியே பேசுகிற தமிழ் பேரினத்தின் பிள்ளைகள் இந்த நிலத்திலே நாம் ஏந்த வேண்டியது நாம் ஏந்த வேண்டியது அன்பு மக்களே எங்கள் தலைவன் ஏந்திய துவக்க அல்ல அதையும் விட வலிமையான வாக்கு அந்த வலிமை மிக்க வாக்கு என்கிற அறிவு ஆயுதத்தை ஜனநாயக ஆயுதத்தை மக்களாட்சி ஆயுதத்தை ஏந்த வேண்டிய வரலாற்று காலம் இது எல்லாம் சொல்லுவா ஓட்டு குறிக்கு எல்லாம் சொல்லுவா இந்த தேர்தலில் போயிட்டான் பதவி ஆசை இவன் தான் பள்ளி அடிச்சுட்டு ஒவ்வொன்றுக்கும் மனு போட்டு நிற்பான் அதையெல்லாம் சிந்திக்கிற யோசிக்கிற நேரத்தில் நிலைமையில் கவனத்தில் எடுத்துக்கிற காலத்தில் நாங்கள் இல்லை ஏ இவ்வளவு ஆவேசமாக சீமான் பேசுகிறான் ஏன் பேசுகிறான் ஒரு அடிமை உரிமைக்கு பேசும்போது அதிகாரத்தில் இருக்க நான் அமைதியாக பேசலாம் ஒரு அடிமை உரிமைக்கு பேசும்போது முழங்க முடியாது பேச முடியாது முழங்கத்தான் செய்யணும் அது என் தமிழ் என் தாய்மொழி தமிழ் இருக்கிறதே அது பேச்சு மொழி அல்ல அது ஒரு வீச்சு மொழி எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முணங்கு சங்கே பேசு என்று என் பாட்டம் பாடல
எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று பாருங்க. எங்கள் பகைவர் எங்கும் மறைந்தார் இங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கண்டு பொங்கு தமிழர்கோர் இன்னல் விளைந்தால் சங்காரம் நிஜம் என சங்கே முழங்கு என்று முழங்கினார். அவன் வழி வழியே வருகிற அவன் இரத்த தொழிகளிலே விளைந்து எழுகிற வீர தமிழ் பிள்ளைகள் மான தமிழ் பிள்ளைகள் நாங்களும் சங்குக்கு செல்லுகிறோம். இனமானம் காத்த புலிக்கொடி பறக்கட்டும். இனி ஏனும் எம்மண்ணில் தமிழ் குடி சிறக்கட்டும். முழங்கு சங்கே முழங்கு என்று சொல். வாழும் உரிமை எவருக்கும் உண்டு ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு. முழங்கு சங்கே முழங்கு என்று சொல்வோம். வந்தவரை எல்லாம் வாழ வைப்போம். அது எமது இனத்தின் பெருமை. இனி என் சொந்தவரை மட்டுமே ஆள வைப்போம் அமது இனத்தின். அது எமது இனத்தின் அடிப்படை அரசியல் உரிமை. முழங்கு சங்கே முழங்கு என்று சொல்றோம். எந்த நம்பிக்கையில இந்த பிள்ளைகள் தேர்தல் களத்துக்கு வராங்க? பிறக்கும் போதே எல்லாரும் எந்திரிச்சு ஓடிட்டானா? திமுக சொல்றான், உனக்கு பூத்து கமிட்டி போட வாக்காக முகவரா போட ஆள் வச்சிருக்கியா? இல்ல நீ வந்து இல்ல வாடா. எகத்தாலம் வக்கன விமர்சனம் நக்கல் நையாண்டி எல்லா பயிலையும் நாக்கல ரத்த வர குத்துற காலம் ஒரு நாள் வருதா இல்லையாண்டி? இப்படி தின்ன பேச்சு வெட்டி பேச்சு பேசி பேசித்தாண்டா எல்லாம் நாசமா போச்சு. இவங்க எல்லாம் வரும்போது அப்படியே வந்துட்டாங்களா? 21 விழுக்காட்டு வாக்கோட தான் பறந்துருச்சா திமுக? கட்சி ஆரம்பிச்ச பல ஆண்டு தேர்தலே நிக்கல. முத முத தேர்தல் நிக்கும் போது ஒரு 50 வயதுல தான் நிக்குது. நின்னமிடா 234 புதுச்சேரி காரைக்கால் கேரளா எல்லாரும் நின்னமில்ல. நாங்கள் எதையும் நினைக்க பிறந்தவர்கள் அல்ல, நிரூபிக்க பிறந்தவர்கள். எமது இன வரலாற்றில் வரும் பிரபாகரனின் பிள்ளைகள் நின்றார்கள் வென்றார்கள் என்று வரும். நாங்கள் சாதிக்கு பிறந்தவர்கள் அல்ல, எதையும் சாதிக்க பிறந்தவர்கள். நாங்கள் சாதாரணமானவர்கள், அசாதாரணமான ஒன்றை கனவு காண்பவர்கள். ஐயா அப்துல் கலாம் சொல்றாரு, தூங்கும் போது உனக்கு வர்றது இல்லடா கனவு, உன்னை தூங்க விடாம செய்யறது தான் கனவு. எங்களை தூங்க விடாம செய்து அடிமை தேசினத்தின் உரிமை விடுதலை. நீ அடிமை அடிமை எழு, உன் உரிமையை உரிமையை மீட்க எழு போராடு என்று உசிப்பிக் கொண்டே இருக்கிறது எங்கள் கனவு. வெள்ளத்தனைய மலர் நீட்ட மாந்தரம் உள்ளத்தனைய உயர்வு என்கிறது எமது மறை. எமது மறை சொல்லுது உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளம், மற்றவை அனைத்தும் தள்ளினும் தள்ளாமை நீர்த்து என்கிறது எங்கள் வேதம். அந்த அறத்தின் வழி நின்று மாற மறவர்கள் இனத்தின் விடுதலையை வெல்ல ஒரு அரசியல் புரட்சியை அறிவாயுதம் ஏந்திய கருத்தியல் புரட்சியை இந்த நிலத்திலே நிகழ்த்தி கொண்டிருக்கிறோம். வெறும் அற்ப வாக்குக்கு கையேந்தி நிற்கிறது அப்படி இதுக்கு நிற்கிறது இல்லை. பதவியை கொடு அதை கொடு அதுக்கு வரல. நெஞ்சு வெடிக்க கத்துறது யாருக்குன்னு கூட தெரியாதா என் இன மக்களுக்கு? என்னடா வந்தவன் போனவனுக்கெல்லாம் ஓட்டு போட்டு வாக்கு போட்டு வசதி ஆழவும் வாழவும் வச்ச என் அன்பு மக்கள் பெற்ற பிள்ளைக்கு போட மாட்டாங்கடா ஒரு தடவை ஓட்டு போட மாட்டானா? எந்த நம்பிக்கையில் நிற்கிறேன்? கொண்டதான் காசு இல்லையே, காசு என்கிட்ட ஒன்ட்ட இருக்கல கொடு. நீ வச்சிருந்த என்ன பண்ண? புதத்தில் பணத்திலே கொல்லி வைப்பேன், பணத்தை வச்சாக்க கொல்லி வைப்பேன், கட்டை தானடா போடுவேன், கட்டைகளை வச்சு தான் புதப்பான். அதுவும் இப்போ அதுவும் இல்லை, இந்த மின்சார சுடுகாடு வந்து ஒன்று டச்சுன்னு ஒரு பொத்தம். முன்னாடிலாம் பைத்தியக்கார பக்கம் கொல்லி ஓட பிள்ளை கொல்லி ஓட பிள்ளை. நான் கொல்லி ஓடுறது எங்கள் பரம்பரை பழக்கமே இல்லை, எங்களுக்கு சுடுகாடே இல்லைடா இடுகாடு தான்டா எங்கள் பரம்பரை பழக்கம். இந்த மானம் கட்டணம் எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டேன், இடுகாடு தான். 50,000 பேர் சத்தாண்டா ஈழ விடுதலை போராட்டத்தில் என் தாய் நிலத்தில் ஒருத்தனை கூட என் தலைவன் எரிக்கல, எல்லாரையும் விதைச்சார் புதைச்சார். தமிழர்களுக்கு சுடுகாடு இல்லை இடுகாடு தான், மாறி போச்சு. சென்னையில் நிற்க நடக்க படுக்கவே இடமில்லாத போது சுடுகாட்டில் புதைக்க எங்கே இடம் வச்சுருப்பான்? பெஷன் நகர்னு ஒன்று
கொல்லிவாட புள்ள விடு கொல்லிவாட புள்ள விடுனா இப்ப கொல்லியாம் போடுதுல எங்கால வேலை செய்றானே மாநகராட்சில அவனே டச் நமக்கி விட்டுறான் பெத்த உள்ள இப்படி நின்னுகிட்டு தான் இருக்கானே 10 நிமிஷத்துல பொட்டலமா சொம்பல கட்டி குடுத்துறான் இந்த பய உயிரோட இருக்கும்போது படுத்துன வாடு என்ன வாடு அங்க லஞ்சம் குடு இங்க லஞ்சம் குடு ஆத குடு இத குடு நிலத்தை ஆக்கிரமிக்கிறது சொத்தை ஆக்கிரமிக்கிறது எல்லாம் கண்ணீர் செத்து ஒரு டப்பாக்குல போய் கைது பண்ணிடு கேடுகட்ட சமூகமாக மாறி போய் நிற்குது இதை மாற்றுறதுக்கு துடிக்கிற பிள்ளைகள் வந்து நிற்கிறார் எந்த நம்பிக்கையில் நிற்கிற காசு இல்லை இல்லைதான் காசு இருக்கிறவன் தான் நாட்டாள முடியும் விட்டுட்டு போக சொல்றியா விட்டு போக சொல்றியா இந்த ஜனநாயகத்தை இந்த மக்களாட்சி நிறுவனம் எங்கள் மாட்டனும் முப்பாட்டனும் செக்கில் தான் தூக்கில் தொங்குனா மாடு கூட இழுக்க திணறும்டா அந்த செக்கை அருமை பெரும்பாட்டன் வா சிதம்பரனார் இழுத்தாண்டா இந்த செக்கை நீ பார்த்துருக்கிறியா வா கோயம்புத்தூர் சிறையில் இருக்கு நான் சிறையில் இருந்ததுக்கு பக்கத்து சிறையில் தாண்டா என் பாட்டை வாவுசி வச்சுருந்துருக்கான் செக்கிழுத்த செம்மல் வாவு சிதம்பரனார் இருந்த அறைன்னு வச்சுக்காண்டா போய் பாரு அந்த செக்கை பார்க்கும்போது கண்ணீர் வரும் இதில் நம்ம பாட்டன் கைவிரலாம் பதிஞ்சது அப்படியே இருக்கும்ல என்று நான் நினைப்பேன் செக்கிழுத்துருக்கான் சிறை விட்டுருக்கான் என் முன்னோர் தூக்கில் தொங்கியிருக்கான் என் பாட்டன் தீரன் சின்னமலை இந்திய விடுதலைக்கு இல்லை என் தாயகம் தமிழகத்தின் விடுதலைக்கு என் அன்னை தமிழ் நிலம் அடிமைப்பட்டு விடக் கூடாது அன்னியன் என் தாய் நிலத்தில் கால் பதித்து ஆக்கிரமித்து விடக் கூடாது என்பதற்காக மான மறவர்கள் என் இன முன்னோர்கள் தூக்குல தொங்கியிருக்கா இந்த பக்கம் எனது அருமை பெரும்பாட்டங்கள் மறுதிருவர் தூக்கு என் அப்பத்தா வேலுநாச்சியார் பூலித்தேவன் எண்ணற்ற வீர பெருமக்கள் இந்த நிலத்தில் போராட்டம் இந்த ஜனநாயகத்தை இந்த மக்களாட்சிய இதுக்கா ஜெயலலிதா கார் சக்கரத்துக்கு பூ போடுறதுக்கும் ஹெலிகாப்டர் நிழலந்து கும்பிடுறதுக்கும் அங்க நிற்கும் போது இங்க சாஸ்தாங்கமா விழுந்து கும்பிடுறதுக்கா இதுக்காடா இந்த விடுதலை இதுக்காவா இந்த சுதந்திரம் கே கே எஸ் எஸ் ஆர் எவ்வளவு பெரிய மனுஷன் ஸ்டாலின் எவ்வளவு அவரோட எப்படியும் 10 வயசு குறைவாது இருப்பாரு அவர் காலில் இவர் விழுகிறார் கேவலம் இந்த பதவி இந்த பதவி அதுக்கு ஒரே பதவியா சிவலோக பதவி அடைஞ்சாது போகலாம் அந்த பதவி நல்ல பதவின்ற கொடுமை தமிழன் என்றாலே மானமிக்கவன் வீரமிக்கவன் அர்த்தம் தமிழன்னா என்ன அர்த்தம் மானம் உள்ளவன் வீரம் உள்ளவன் அர்த்தம் அது ரெண்டையும் இழந்துட்டு அவமானமா அலைகிறது இன்னைக்கு தமிழன்னா யாருன்னா ஈனப்பைய இனிஷாதின்னு அர்த்தமா மாத்தி நிறுத்திட்டான் பணத்தை கொடுத்தா இனத்தை காட்டி கொடுத்து ஓட்ட போட்டு போவான் இந்த நிலைக்கு மாத்திட்டான் ஒரு கேடு கட்ட கேவலமான நிலைக்கு மாறி நிக்குது இதை மாற்றணும் ஐயா அப்துல் கலாம் அவர்கள் சொல்கிறார்கள் எவரையும் சம உணர்வோடு சந்தி என்னை மாதிரியே அவன் இந்த சம உணர்வோடு சந்தி ஒவ்வொரு நாளையும் நீ உணவாக்கிக் கொள் எவரையும் சம உணர்வோடு சந்தி நீ பட்டறை கல்லானால் அடி தாங்கு நீ சுத்தியலானால் ஓங்கி அடி என்று சொல்லுகிற பல ஆயிரம் ஆண்டுகளாக பட்டறை கல்களாக இருந்த தமிழ் சமூகத்தின் பிள்ளைகள் முதன் முதலாக சுத்தியலாக மாறி ஓங்கி அடிக்க வந்திருக்கிறோம் என் அன்பு மக்களே இன பகையை நொறுக்கி சிதைக்க அதே பெருமகன் ஐயா அப்துல் கலாம் தான் சொல்கிறார்கள் நீ நினைத்தது முடியும் வரை போராடு உன்னால் முடியும் வரை போராடு என்று சொல்லுகிறார் முடியும் வரை போராடு என்றால் உடல்ல வலு இருக்கிறது தெம்பு இருக்கிறது முடியும் வரை போராடுறது அப்படி இல்லை நீ நினைத்தது முடியும் வரை போராடு என்று சொல்கிறார் அப்படி நாங்கள் நினைச்சது முடிக்கிற வரை போராட வந்த இனத்தின் பிள்ளைகள் போராடிய தலைவனின் பிள்ளைகள் போராட வேண்டும் என்ற உறுதியோடு வந்து நிற்கிற பிள்ளைகள் இந்திய அரசியல் சாசனத்தை வகுத்து தந்த அறிவாசன் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் எங்களுக்கு கற்பிக்கிறார்
நீ யாரோ ஒருவனுக்கு வேலை செய்கிறாய், யாரோ ஒருவனுக்கு சேவை செய்கிறாய் என்று நினைக்காது. நீ பிறந்த பெருமை மிக்க இனத்திற்காக சமூகத்திற்காக உழைக்கிறோம் என்ற பெருமிதம், அந்த திமிர் உனக்கு இருக்கணுங்கிறது. நீ எந்த நோக்கத்தை கொண்டிருக்கிறாயோ அந்த நோக்கத்தில் அசைக்க முடியாத உறுதியை நீ கொண்டிருக்க வேண்டும் என்கிற. நான் யாருக்காகவும் அரசியல் செய்யவில்ல. நான் அடிமை, நான் அடிமை தேசினத்தின் மகன், நான் அடிமையா பிறந்துட்டேன். ஆனால் இனி என் இனத்தில் பிறக்கிற இன்னொரு தலைமுறை அடிமையா பிறக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் பிறந்த பெருமை மிக்க தமிழ் சமூகத்தின் உரிமைக்காக, விடுதலைக்காக நிற்கிற அந்த பெருமை, அந்த திமிர் எனக்கு இருக்கு. அது என்னோடு நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைக்கும் இருக்கு. அதனாலதான் பசி, கனவு, உறக்கம், சொந்தம், பந்தம், நல்லது, கெட்டது எதை பற்றும் இல்லாம நிற்கிறோம். இந்த சின்ன பையனுக்கு இவ்வளவு திமிர், இவ்வளவு தெளிவு, இவ்வளவு துணிவு எப்படி வந்தது அப்படின்னா, அப்படிப்பட்ட தலைவன் எங்களுக்கு இருந்தா கிடைச்சான் வந்தது. எங்களுக்கு எல்லாமாய் எங்கள் உயிர் தலைவன் இருக்கிறான். கஷ்டமா எப்படி சமாளிச்சிருப்பாரு, துரோகமா எப்படி சமாளிச்சிருப்பாரு, விமர்சனமா எப்படி கடந்திருப்பாரு, எல்லாமாவே எங்களுக்கு என் தலைவன் நிற்கிறான். அவை எனக்கு உணர்த்தினா ஒரு வீரனுக்கு எந்த பற்றும் இருக்கலாம், மண்ணின் மீது பற்று இருக்கலாம், அது சிக்கல் இல்லை. பொன்னின் மீது கூட பற்று இருக்கலாம், பற்று இருக்கலாம். பெண்ணின் மீது கூட பற்று இருக்கலாம், பணத்தின் மீது பற்று இருக்கலாம், எதன் மீதும் பற்று இருக்கலாம். ஒரு உண்மையான வீரனுக்கு அவன் உயிரின் மீது மட்டும் பற்று இருக்க கூடாது என்று கற்பித்தான். உயிரின் மீது பற்று இருக்கிற ஒவ்வொருவனும் கோழையாகத்தான் இருப்பான், ஒருபோதும் வீரனாக முடியாது. அதைத்தான் எனக்கு கற்பித்தான். நீ சாக துணிந்தனில் எல்லாம் உனக்கு சாதாரணமாக போகும் என்று சொன்னான். சாக துணிந்தவன் சரித்திரமாகிறான், சாக பயந்தவன் தரித்திரமாகிறான் என்று கற்பித்தான். அந்த துணிவு, அந்த தெளிவு எல்லாரையும் விமர்சிக்க முடியுதுன்னா, எல்லாரையும் எடுத்து பேச முடியுதுன்னா, சத்தியத்தின் பிள்ளைகள், உண்மை இருக்கு, நேர்மை இருக்கு. எவனாவது குறை சொல்றா, இங்க ஒரு 50 லட்சம் வாங்கிட்டு அவன்கிட்ட சீட்டு வாங்கிட்டு போனோம், இங்க ஒரு 5 கோடி 10 கோடி வாங்கிட்டு சீட்டுக்கு நோட்டுக்கு மண்டிட்டு நின்னோம், சொல்லு பாப்போம், சொல்லு. எல்லாம் நாங்க மாற்றோம், நாங்க தான் மாற்றோம், நாங்க தான் மாற்றோம். மார்ல அடிச்சு அழுது கிடக்குறான் பலவையம்மா, நாங்க தான் மாற்றோம், நாங்க தான் மாற்றோம். வடிவேல நானூறு அப்படிதான், நானூறு அப்படிதான் என்ற மாதிரி இருக்குது. என்னடா மாற்றம்னா, என்னடா மாற்றம், திமுக ஆட்சி மாற்றத்தை கொண்டாந்துரு, ஆட்சி மாற்றம் கொண்டாந்துரு. டே இப்படிதான்டா 5-5 ஆண்டுக்கு ஒரு தடவை மாத்தி மாத்தி விட்டான். என்னாச்சு, என்னாச்சு? ஒரு மன்னர் ஒருத்தன் சொல்றாரு, அடுத்த என்ன 5 ஆண்டு அதிமுக ஆட்சி முடியுது, அடுத்து திமுக தானா, திமுக தானா அப்படின்னு கேட்கிறாரு. அவன் ஆமான்றான். அப்படியா, ஆமாவா? உனக்கு தண்டனை இந்த 100 வெங்காயத்தை திங்கணும், இல்லைன்னா அந்த 100 சவுக்கடியை வாங்கணும். அவன் 100 சவுக்கடிக்கு இந்த 100 வெங்காயமே பரவாயில்லன்னு 100 வெங்காயத்தை திங்கிறேன்னு ஒத்துக்கிட்டு அவன் இந்த வெங்காயத்தை திங்க போறான். திங்கிறான், 15 வெங்காயத்தை தாண்ட முடியல, வாயெல்லாம் வெந்து அப்படியே இதாயிருது, உரைச்சிருது. மன்னா என்னை மன்னிச்சிருங்க மன்னா, என்னால் முடியல, சவுக்கடியே வாங்கிடுறேன்றான். அங்கே வரான், அடிக்கிறான் சவுக்கடி 100 அடி, 15 அடிக்கு மேலே தாங்க முடியல. மன்னர்கிட்ட காலில் விழுந்து கெஞ்சிறான், மன்னா சவுக்கடி தாங்க முடியல, வெங்காயத்தை திங்கிறேன். வெங்காயத்தை திங்கிறான், மறுபடி 15 வெங்காயத்துக்கு மேலே திங்க முடியல. மன்னா முடியல, என்னை மன்னிச்சிருங்க, சவுக்கடியே வாங்கிடுறேன். மறுபடியும் போய் சவுக்கடி வாங்குறான், அந்த சவுக்கடி 15 அடிக்கு மேலே தாங்க முடியாது. திருப்பி ஓடியாரான், மன்னா இந்த வெங்காயத்தை திங்கிறேன், மறுபடியும் சவுக்கடி, மறுபடியும் இது. இதுதான் ஜெயலலிதா, ஜெயலலிதா சவுக்கடி வெங்காயம். அடி வாங்கினது யாரு? மாறி மாறி இந்த வெங்காயத்தை, கருணாநிதி வெங்காயத்தின் ஜெயலலிதா சவுக்கிட்டை அடி வாங்கின பயமாக்க. இப்ப 2 பேர்த்தையும் சவுக்கு வச்சு அடிச்சு விரட்ட வேண்டிய வேலை நமக்கு இருக்கு. அதை புரிஞ்சுக்கணும். கால கொடுமை, எங்க அம்மா சொல்லுவாங்க, சட்டியில அரிசியை போட்டு வறுப்பாங்க. இப்படி அரிசி நினைக்குமா, ஐயோ சட்டி ரொம்ப சுடுதுன்னு தப்பிச்சா போதும்னு தவி குதிக்குமா, குதிச்சு அடுப்புகளே வந்துருமா. அப்படி
இந்த கர்ணாநிதிங்கிற பிரியை இந்த பிசாசை சகிக்க முடியலையேன்னு இங்க வந்து ஓட்ட போட்டுருது. பிரியை விவாகரத்து பண்ணிட்டு பிசாசுக்கு வாக்கப்பட்டது. இந்த அஞ்சாண்டு இதோட குடும்பம் நடத்திட்டு ஐயையோ ஆளை விட்டா போதும் இதை விவாகரத்து பண்ணிட்டு இங்க வர எப்படி கொடுமை. எங்க அப்பா எனக்கு சின்ன பிள்ளை இருக்கும்போது ஒருத்தர் ரெண்டு பொண்டாட்டி கிட்டான். முதல் பொண்டாட்டி ஒரு வேலையும் செய்ய மாட்டா, படுத்தே கிடப்பா. இவன் தான் சோறாக்கணும், துணி துவைக்கணும், வீட்டு வேலை பார்க்கணும், இந்த வேலைக்கு போகணும், சம்பாரிச்சு ஒரு வேலையும் கிடையாது. பொண்டாட்டி படுத்தே கிடப்பான், அவனுக்கு சமைச்சு ஊட்டுது. இந்த பொண்டாட்டி இப்படி வச்சுட்டு ஒரு பொண்டாட்டி எப்படியா வாழ்றதுன்ட்டு இன்னொரு பொண்டாட்டியை கட்டி வந்துட்டான். அந்த பொண்டாட்டி சரியுது வேணா பாவம் கஷ்டப்படுறேன், ஒரு பொண்டாட்டி இன்னொரு பொண்டாட்டி கட்டிக்கிட்டோம், அவளாவது வந்தவனை நல்லா பார்த்துக்கிட்டோம்னு கட்டிட்டு வந்து வச்சுட்டேன். இப்போ ஒரு வாரம் கழிச்சு புது மாப்பிள்ளை புதுசாக பொண்டாட்டிட்டு சாலையில் போகிறாரு. சாலையில் பார்க்குறவங்கலாம், ஏப்பா அறுமுகம் புதுசாக அந்த பொண்டாட்டி எப்படி அப்படின்னு. பரவாயில்ல, அவ்வாளுக்கு இவ்வாள் எழுந்திருந்து உண்பாள். இவ்வளோதான் மாற்றம். மாற்றம் எவ்வளவு மாற்றம், எவ்வளோ பெரிய மாற்றம் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும். அவ்வாளுக்கு இவ்வாள் எழுந்திருந்து உண்பா. அவள் படுத்தே கிடந்தா ஊட்டி விட்டான், இவன் கொஞ்சம் எந்திரிச்சு சாப்பிட்றான், அவ்வளோதான். ஏய் கால கொடுமைடா, மான தமிழ் மக்களுக்கு நேர்ந்த மானங்கட்ட ஒரு நிலையடா. இதை ஒழிக்காம நம்ம ஓயிடக்கூடாது, ஓய்ஞ்சிடக்கூடாது. இவன் ஏமாத்துவான், விடியட்டும் விடியட்டும் ஏதாவது சொல்லுவான், உடுக்கடிக்கிற மாதிரி இருக்கும், விடியட்டும் 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 விடியட்டும். இப்படிதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மோடி வாரார் ஓடி வாரார் குடி வருது ஓடி வருதுன்னு கம்பளத்தா குடு கடிச்ச மாதிரி வச்சுட்டான். இன்னைக்கு மோடி வாரார் ஓடி வாரார்லாம் எல்லாம் ஓடிப்பிட்டான், எங்க போனான்னு தெரியல. ஐயா விஜயகாந்த் மக்கள் இங்க ஊழல நம்ப அங்க 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 வந்து ஊழல வந்து மோடி வந்தா தான் சரி பண்ண முடியும். மின்சாரம் இல்லை, தண்ணி இல்லை, மோடி வந்தா எல்லாம் சரியாயிடும். நான் கூட கேட்ட ரெண்டு வாடியில் உணர்ந்து ஊத்தி விட்டு போயிடல. நேற்று மாநாடு, ஒரு மாநாடு, மாநாட்டில் எனக்கு பொழுது போடணும் ரொம்ப மன அழுத்தமாக இருந்தால் கொஞ்சம் போடுறா போட்டேன். தம்பி சத்த போட்டு விடுப்பா, சத்த போட்டு விடுப்பா, போட்டு விடுப்பா, போட்டு விடுப்பா, தயவு செய்து போடுப்பா. ஏன்னா நீங்கள் ஓடுப்பா. இப்போ சூரியராஜன் எல்லாம் இறந்துட்டாரு, அண்ணன் கவுண்டமணி வேற அடிக்கடி நடிக்கிறது இல்லை, என் பங்காளி வடிவேலு வேற நிறைய படத்தில் வர்றதில்லை. சத்தம் போடுப்பா, போடு மக்களே. ஓபிஎஸ் ஓபி ஓன்னா ஓன்னா சைபர், சைபர்னா சைபர்னா ஜீரோ, ஜீரோனா ஓ, ஓன்னா முட்டை, முட்டைனா ஓன்னா ஜீரோ. அவன் கூப்பிட்டேன், தம்பி பாலா என்னடே அணைச்சு போடுறான். வெடிப்பால ஜீரோக்கள் ஹீரோவாக முயற்சி செய்கிறதுனால வர்ற பிரச்சனை கிங்கா கிங்கு மேற்கிற கேட்குறாரு. அவன் கத்துறான் கிங்குன்னு. ஏய் என்னடா ஆச்சு இந்த தமிழர்களுக்கு, தமிழ் மக்களுக்கு என்ன ஆச்சு? ஓம் ஓம் தாத்தன் தானடா காமராஜ், ஓன் தாத்தம் தானடா கக்க, ஓன் தாத்தம் தானடா ஜீவானந்தம், ஓம் பாட்டம் தானடா சிங்கார வேலை, இவனெல்லாம் ஓ ரத்தம் தானடா, உன் முன்னோர் தானடா, இவன் வழியில் வந்தவன் தானடா, மானம் கெட்டு போய் இவனை எல்லாம் ஓட்டு போட்டு எதிர்கட்சி தலைவராக்கி வச்சு நிற்கிறியடா. உலகம் உன்னை பார்க்குதடா, அறிவார்ந்த தமிழ் சமூகம், உலக நாடுகளில் நீ வாழாத நாடு இல்லையடா, நாசா விஞ்ஞானமா நீ இருக்கையடா, உலக நாடுகளின் நிர்வாகமா நீ இருக்க, உலகம் புறம் அறிவார்ந்த ஒரு இனத்தின் மக்கள் என்று நிறுவி நிற்கிற அமெரிக்காவின் யுனெஸ்கோ நிறுவனம் சொல்லுது, முன்பெல்லாம் அறிவில் சிறந்தவர்களாக யூதர்கள் இருந்தார்கள், இப்போது அவர்களை முந்திக் கொண்டு தமிழர்கள் செல்கிறார்கள் என்று சொல்லுது. அவ்வளவு அறிவில் சிறந்தவன், அவ்வளவு அறிவில் சிறந்தவன் உன் இன மக்கள். நீ உலகம் உன்னை பார்க்குதடா, அறிவார்ந்த ஒரு தேசிய இனத்தின் மக்கள், ஆற்றல்ல அறிவுல உழைப்புல மானத்துல வீரத்துல சிறந்து விளங்குற ஒரு இனத்தின் பிள்ளைகள். அவன் பார்க்கறான்டா மண்ணுல சோறு போட்டு திங்கிறாடா, மண்ணுல உங்க ஆத்தாரும் அக்காவும் செயலலிதா விடுதலை ஆகணும்னு மண்ணுல இலையிலையும் தட்டிலையும் சாப்பிடும் போதே கண்ட கண்ட நோய் வருதுங்கிறானடா, ஒண்ணு கடிச்சு எச்சு துப்புற இடத்துல சோற போட்டுங்கிறானடா, தூரத்துல இருந்து பாக்குறவன்ட்டே இவங்க இன்னும் நாகரீகமே அடையாத ஒரு கூட்டமா இருக்காங்கடா.
அன்சிவிலைஸ்டு பீப்புளா இருக்காங்கடா, நீங்க தரையில போட்டு சோர்ந்து இருக்காங்கடா. டேய், நினைப்பானா நினைக்க மாட்டாமா? நினைப்பானா நினைக்க மாட்டாமா? அவன் பாப்பான், 94 வயசுல சக்கரை வண்டியில தள்ளிட்டு வர ஒரு ஆளு முதலமைச்சர், 70 வயசுல வண்டி மேடையில போய் இறங்கி மெதுவா நகர்ந்து போற ஒரு அம்மா, உட்கார முடியல நிக்க முடியல. இந்த அம்மா இந்த அம்மா இந்த தாத்தா ஆத்தா இவங்க தான் இந்த நாட்டை ஆள்றாங்க. 95 வயசான காலத்திலையும் முதலமைச்சரா நிக்க வேணா? 4 தலைமுறையா நாதியற்ற தமிழ் சமூகமாடா நீ? உனக்கு அறிவில்ல, உனக்கு ஆற்றல் இல்ல, ஒருவன் கூடவாடா இந்த நிலத்தில் தலைமையேற்று இந்த நிலத்தில் ஆள ஒரு தகுதி வரல உன் இனத்துல. 94 வயதுல ஒருத்தரை நிறுத்தி, 70 வயதுல ஒருத்தர் நிறுத்தி என்ன நீ நினைச்சு பாரு? நடக்க முடியாத வயசுல இந்த வயசுல இவங்க நினைக்கிறாங்கன்னா தமிழர்களுக்கு நாதியே இல்லை பொழுது என்ன? இதுதான் ஆளுங்களுக்கு நினைப்பானா நினைக்க மாட்டானா? விஜயகாந்த் பேசுறாரு, எதிர்கட்சி தலைவர். அப்படி உன்னை பார்க்குறேன், ஊசி இது ஊசி ஊசின்னு கேட்பாங்க. யார் இருந்தாலும் தமிழ்நாட்டில் எதிர்கட்சி தலைவர் என்ன என்னது இருந்தாலும் தமிழர்களை அறிவாளின்னு நினச்சேன் நினைப்பான். தன்மானமிக்க தமிழ் இனத்திற்கு பெருத்த அவமானம். இந்த மூணு பேரும் ஞாபகம் வச்சுக்கணும். இதை திரும்ப திரும்ப நீ செஞ்சா உன்னை ஒன்றும் பண்ண முடியாது. நீ போடு, விஜயகாந்துக்கு போடு, கருணாநிதிக்கு போடு, ஜெயலலிதாவுக்கு போடு, உன் மான மரியாதை தூக்கி உடப்புல போடு போடு. எனக்கு என்ன, எனக்கு என்ன? என் தம்பி கார்த்திக் சொன்ன போல, இடும்பவனம் கரிகால் பெருவளத்தான் சொன்னது போல கத்துறதுக்கு இன்னைக்கு உன் பிள்ளை நினைக்கிறோம். நாங்களும் இல்லைன்னா நாதி இருக்காது உனக்கு. எவன் இருப்பான், எவன் இருப்பான், எவன் இருப்பான்? திராவிட கட்சிகளை வீழ்த்த முடியாது, அது பெருசுண்ணா. ஏ ஜெயலலிதா இன்னைக்கு நேத்துற இளந்தமிழர் பாசறைன்னு ஆரம்பிக்குது ஜெயலலிதா. ஏன் இளம் திராவிடர் பாசற ஆரம்பிக்கல? ஆரம்பிக்கல கேட்டு சொல்லு. கட்சி திராவிட கட்சி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல இளம் தமிழர் பாசற எதுக்கு தொடங்கணும்? ஏன் இளம் திராவிடர் தொடங்கல? தமிழ் தமிழன் என்று பேசாம இந்த நிலத்தில் இனி எவன் அரசியல் செய்ய முடியாது? இவ்வளவு காலமா கருணாநிதி திராவிடர்கள் முன்னேற்றங்கள் திராவிடம் பேசி வந்தவன், தமிழர்களும் திராவிடர்களும் சேர்ந்து போராடுவோம். தமிழ் எங்கிட்டு இருந்து திடீர்னு வந்தான் சீமா, வந்தான் எல்லாரும் சேர்ந்தான் வந்தான். என்னது எவ்வளவு காலமா ஏமாத்தி எங்களை மஞ்சள் அரைச்சு பிச்சைக்காரப்பை மக்களா எங்களை ஆத்தி ஆக்கி எங்களை உலகத்துக்கு சோறு போட்டவன், பொண்ணு விளையிற பூமி என் நஞ்சை நிலம் தஞ்சையில், காவிரியில் தண்ணி வாங்கி தர துப்பு இல்லை, அவன் தண்ணி விட மாட்டேங்கிறான். என் மக்களுக்கு இருக்கிற ஒரு மனநோய், கடையில் போய் அரிசி வாங்கினது தமிழ்நாட்டு பொன்னி இருக்குது கர்நாடக பொன்னி இருக்குங்கிறான். இல்லை தமிழ்நாட்டு பொன்னி தானே மானத்தமிழை வாங்கி திங்கன்னு கர்நாடக பொன்னி விடுங்கிறான். கர்நாடக பொன்னி வாங்கி திங்கினா அவன் எப்படி தண்ணி கொடுப்பான்? உனக்கு அறிவு வேணா? நம்ம பொண்ணிக்கு அங்கே நல்ல சந்தை இருக்குது, மதிப்பு இருக்குது, அதை விளைய வைக்க தண்ணி வேணும்னு யோசிக்க மாட்டான்? இந்த அறிவு கூடவா உனக்கு இல்லை? உனக்கு இருக்கிறத விட எல்லாமே உராட்டம் இருக்குது. சக்தினா எப்படி? அது உனக்கு மட்டும் அடுத்த வீட்டுக்காரனே அப்பனா இருக்குன்னு தேவை இருக்குது? ஏன் இருக்குது, ஏன் இருக்குது? ஒரு அறிவு வேணா? என்கிட்ட கூட கஞ்சி, இந்த கடற்கரையில் மாநாடு நடக்குது, பெருந்தலைவர் காமராஜர் பேசுகிறாங்க. ஏப்பா ஏய் ஏய், சாப்பாட்டு கூடாப்பா ஊரா நாட்டில் கையேந்துருது, இது அவமானம் இல்லையா? சோத்துக்கு இன்னொரு நாட்டில் கையேந்துறதுக்காப்பா அந்த சுதந்திரத்தை போராடி பெற்றோம். நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை சாப்பிட்டு படுப்போம்ப்பா, கூழா இருந்தால் குடிப்போம், கஞ்சியாக இருந்தால் குடிப்போம், நிம்மதியாக இருப்போம்ப்பா. சாப்பாட்டுக்கு இன்னொரு நாட்டில் கையேந்துருது கேவலம் இல்லையான்னு கேட்குறாரு. இதான் அந்த தற்சார்பு பொருளாதார கொள்கை. என் தாத்தனுக்கு தெரியல பொருளாதார தற்சார்பு பொருளாதாரம்னு. இதுதான் தற்சார்பு பொருளாதார கொள்கை. இதைத்தான் என் தம்பி கார்த்திக் பேசுகிறான். வெனிசுலா அதிபர் சாவேஸ் அவன் நாட்டடைஞ்சவரம் அமெரிக்க முதலாளிகள் என்ன கிடையாது வச்சிருந்தா போடா, என் மண்ணின் வளங்கள் என் மக்களுக்கானதுன்னு சட்டத்தை போட்டான். என்ற என்ன இருக்கு அது எனக்குடான்ட்டான். அதனால லிட்டர் 10 ரூபாய்க்கு பெட்ரோல் டீசல் விற்கிறா, இங்க எவ்வளவு விற்கிது? என்னோட நரிமணம் பெட்ரோல், அது எனக்கு இருந்தா என் நாட்டில் எவ்வளவு எனக்கு 10 ரூபாய்க்கு பெட்ரோல் கொடுத்துட முடியும்? நான் அவன்கிட்ட கொடுத்துட்டு ஊராண்ட போய் 60 ரூபாய்க்கு போடு 70 ரூபாய்க்கு போடுன்னு இருக்கேன். என் வளத்தையெல்லாம் ஊராண்ட கொடுத்துட்டு என் நலத்தையெல்லாம் இழந்துட்டு தெருவில் நின்றுக்கிட்டு இதையெல்லாம் மாற்றணும்னு நினைக்கிறான். ஒரு பிரச்சனை ரெண்டு பிரச்சனைனா கொஞ்ச நேரத்தில் சொல்லி முடிச்சுட்டு போகலாம். எல்லாமே பிரச்சனை. என் இன மக்களில் ரெண்டு வகை தான் இருக்குது.
எதுக்கும் கவலைப்படாத ஒரு கூட்டம், எதுக்கெடுத்தாலும் எல்லாத்துக்கும் கவலைப்படுற ஒரு கூட்டம், எல்லாத்துக்கும் கவலைப்படுற கூட்டத்தின் மக்களா நாங்க இருக்கோம். எங்களை ஆதரிக்கிறவங்க, எங்களை ஆதரிக்காதவங்க, எங்களுக்கு வாக்கு செலுத்துறவங்க, எங்களுக்கு வாக்கு செலுத்தாதவங்க எல்லாருக்கும் சேர்த்துத்தான் உங்க பிள்ளைகள் போராடி கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். எங்க மாமா சொன்னாங்களே, என் தலைவன் படத்தை ஒட்டா கிழிக்கிற காவல்துறை, எங்களை சிறையில் போய் பிடிச்சு போடுற காவல்துறை, அவங்க உரிமைக்கும் சேர்த்துத்தான் நான் போராடிக்கிட்டு இருக்கேன். அவங்க பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கும் சேர்த்துத்தான் இந்த எளிய மக்கள் நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம். அதிகாரத்துக்கு வந்த உடனேயே காவல்துறைக்கு 8 மணி நேரம் ஆண் காவலர்களுக்கு பணி, 6 மணி நேரம் பெண் காவலர்களுக்கு பணி, சிறப்பு உத்தரவு பிறப்பிக்கப்படும். இந்த காக்கி சீருடைய கரட்டி எரியப்படும். எல்லாருக்கும் வேற சீருடை, காவல் நிலையத்தின் வண்ணம் முற்று முழுதா மாற்றப்படும். அடிடா இந்த சிவப்பு வெள்ள கோடு பழகிருச்சு, காவல் நிலையமாவே பயம் வருது என் மக்களுக்கு. முதல்ல அடிச்சுட்டு தூய வெள்ளையில் ஆடுறா மாத்துல காவல்துறை பார்க்கும்போது பெருமை வர மாதிரி இருப்பாரு. மக்கள் சேவர்களா கொண்டா, என் தலைவன் சொன்னது போல குற்றவாளிகளை பிடித்து கூண்டில் நிறுத்துவதல்ல காவல்துறையின் வேலை. ஒரு குற்றவாளியை உருவாகாத சமூகத்தை உருவாக்குவதுதான் காவல்துறையின் வேலை என்று என் தலைவன் சொன்னது போல ஒரு உன்னதமான காவல்துறையை படைப்பது எங்கள் கனவு. நானாவது கருப்பு சட்டை போட்ட அடிமை, அவர்கள் காக்கி சட்டை போட்ட அடிமை. நானாவது நான் நினைச்சதை பேசுறேன், அவன் நினைக்கிறது எதையும் பேச முடியாது. என் மனசுக்குள்ள இருக்கிறதெல்லாம் அவனுக்கு இருக்கு, நான் பேசுறதெல்லாம் பேசணும்னு நினைப்பான், முடியாது. ஏன் அடிமைகளின் ராஜ்யம் இங்கே, குண்டாசு ரூல், கேங் ரூல். நாங்கள் நினைக்கிறது மக்களாட்சி நிறுவ அதிகாரம் மிக வலிமையானது என்ன அம்பேத்கர் சொல்ற ஒற்றை வார்த்தையில முடிக்கிறார். நாங்க இப்ப தொடர்றோம், அதிகாரம் மிக வலிமையானது, அதை அடைந்து விட்டால் அனைத்தும் மிக எளிமையானது. எனவே எமது அதிகாரம் எம் மக்களுக்கானது என்ற முழக்கத்தை என்ன அம்பேத்கரின் அருமை வாரிசுகள் நாங்கள் முன்வைக்கிறோம். மக்களாட்சி என்பதை தன் மக்களுக்கான அதிகாரமாக, தன் மக்களுக்கான ஆட்சியாக நிறுத்தியிருக்கிறார்கள். அது ஐயா கலைஞர் துடிப்பது தன் மக்களுக்கான ஆட்சியை நிறுவ, நாங்கள் தமிழ் இன மக்களுக்கான ஆட்சியை நிறுவ துடிக்கிறோம். பார்க்கத்தானே போறோம் இந்த தேர்தல்ல, நாங்க வந்தவொடனே மதுக்கடையை முடிவோம், நாங்க வந்தோம் உங்களுக்கு வேலை கொடுத்துருவோம். ஹத்தி கடவு அவினாசியாக போராட்டத்தை திரும்ப பெறு, நான் வந்தவன் சரி பண்ணிடுவேன். இங்க வா, அந்த போராட்டம் 60 வருஷமா இருக்கு, நீங்க 25 வருஷமா இருந்திருக்கீங்க. உங்க ஆட்சி காலம் நீங்க 1979 இதை கொண்டு வரேன், 99 ஒரு தடவை சொல்லியிருக்கீங்க. எல்லா காலத்திலையும் சொல்லி சொல்லி நாங்க கொண்டாந்துருவோம் கொண்டாந்துருவோம் கொண்டாந்துருவோம்ட்டு இப்ப நாங்க வந்துட போறோம், செஞ்சிடறோம். வந்த போது ஏன் செய்யல, வாய் முடிக்கிறோம். எப்படி இருக்கு, மதுக்கடையை வந்தவொடனே மதுவை ஒழிச்சு பெறுவோம், கலைஞர் வந்தவொடனே மதுவை ஒழிச்சு பெறுவாரு. மதுவை திறந்தது யாரு, மதுக்கடைய. சரி, மதுக்கடையை வந்தவொடனே மூடுங்க, இப்ப காய்ச்சல் சாராயாலையை மூடுங்க, வாயத்தான் மூடுவோம், கடையை மூட மாட்டோம். இவங்க எப்பேற்பட்ட வித்தக்காரங்க, எப்படி எப்படி நம்மளை ஒவ்வொரு டைப் டைப்பா மாறுவாங்கன்னு நமக்கு தெரியாதா. இன்னைக்கு நேத்தா பாக்குறோம், இந்த தண்டி கால் டவுசர் போட்ட காலத்துல கலைஞர் வாழ்க கலைஞர் வாழும்னு கத்துனோம்ல, அன்னையில இருந்து கவனிக்கிறோம். ஏய் கருணாநிதி எங்க அண்ணன் வைக்கோ, கருணாநிதி ஒரு இன துரோகி, இப்பதான் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. இதே அண்ணன் வைகோ அவர்கள் 2011 சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆதரிச்சு வேலை செஞ்சது, மதிமுக இல்லை என்று சரியான தலைவன், சத்தியம் பேசுகிற தலைவன், 2011 இதே திமுகவை மதிமுக ஆதரிச்சு வேலை செஞ்சதா இல்லையா சொல்ல சொல்ல பார்ப்போம், சொல்ல சொல்ல. நான் கட்சியை கழிச்சிட்டு போயிடுறேன். இன்னைக்கு கருணாநிதி இனத்துவ என்றார், போரின் சுவடு ஆறாத, ரத்த வாடை காயாத, எங்கள் பிணத்தில் வாடை மாறாத நேரத்திலே திமுகவை நீங்க ஆதரிச்சீரா இல்லையா? இமயம் சேவாவை சிவராஜ் கிட்ட அந்த இமயம் தொலைக்காட்சியில திமுகவுக்கு கருணாநிதிக்கு எதிராக எந்த செய்தியும் வரக்கூடாது என்று சொன்னீங்களா இல்லையா? மர்மலட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் 2ஆம் கட்ட தலைவர்கள் எங்களை ஆதரிச்சு வேலை செய்யறது மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று ஐயா கலைஞர் அவர்கள் அறிக்கை கொடுத்தாரா இல்லையா? இல்ல இல்ல, நாங்க ஆதரிக்கலை என்று ஏன் நீங்க மறுக்கல, பதில் உண்டா? கை எவ்வளவு உயர்ந்தாலும் சரி, கைய பக்கம் உயர்ந்தாலும் சரி, சூரியன் எத்திசை உதித்தாலும் சரி,
மாம்பளம் எவ்வளவு கனிந்தாலும் சரி இலை கருகினால் போதும் என்று உங்கள் கொள்ளை பரப்பு செயலாளர் அன்றைய செயலாளர் அண்ணன் நாஞ்சில் சம்பத்து பேசினாரா இல்லையா? இன்னைக்கு கருணாநிதி இனத்ரோகி எப்படி இருக்கு? சந்தர்ப்பவாதம், அரசியல் லாபம், சிக்கி சிக்கி சிதஞ்சு போனமடா என் அருமை பிள்ளைகளே, எல்லாரையும் நம்பி நம்பி நாளியற்று போனமடா. எல்லா நடிப்பு, எல்லா வேஷம், எவ்வளவு காயம், எவ்வளவு வழி, யார்கிட்ட போய் சொல்றது? யார்கிட்ட போய் சொல்றது? யார நம்பி நிற்கிறது? எல்லாம் முடிஞ்சு அழுதாச்சு, கண்ணீர் இல்லை, வெறும் காயம். இனி இவனையும் நம்பி எவனையும் நம்பி பயன் இல்லை. அன்னைக்கு எடுத்தமிடா முடிவு. எனக்காக நீ சாப்பிட்டு எனக்கு பசியார போகுதா? என் மூச்சு காற்ற நீ சுவாசிச்சு நான் உயிர் வாழ முடியுமா? என் உரிமைக்கு நீ என்னடா போராடுவது? நானே போராடி பெறுவது முடிவு. ஜெயலலிதாவை நம்பி கருணாநிதி நம்பி நிற்கிறாருன்னு நினைச்சேன். என் தலைவன் இன விடுதலைக்கு படை கட்டும் போது அமெரிக்கா வந்து வென்று கொடுத்துரும், ஆஸ்திரேலியா ஆயுதம் கொடுத்து வென்று கொடுத்துரும், இந்தியா கூட நின்று வென்று கொடுத்துரும், சீனா வந்து பெற்றுக் கொடுத்துரும், பாகிஸ்தான் வந்து பக்கத்தில் நினைச்சானா? தன்னை நம்பினா, தன் மண்ணின் மக்களை நம்பினா, தன் இனப்பிள்ளைகளை உடன் பிறந்தாரை நம்பினா, படையை கட்டினா என்ன? அப்படித்தான் நான் அவரோட போய் சேர்ந்து நிற்கலாமே, இவரோட போய் சேர்ந்து நிற்கலாமே, அவங்க கிட்ட சொல்லு என்னோட போய் சேர்ந்து நிற்கலாம்னு சொல்லிவிடு. ஏன் ஒன்னா நிக்கல? எல்லாரும் ஒன்னா நிற்போம், நாங்க தான் முன்னாள் நிற்போம். மான தமிழ் பிள்ளைகள், வீர தமிழ் பிள்ளைகள், நாங்க தான் முன்னால் நிற்போம். யாரு வா? காலா கையா இருத்தால நான் தான். அது தன்மானமிக்க தமிழ் பிள்ளைகள் வருவாதும் தீனு கச்சி வச்சிருக்க எவனோடும் கூட்டு கிடையாது, தீட்டு. எந்த தேசிய கட்சியின் உரிமைக்கு நிக்க மாட்டான் எனக்கு தெரியும். நீ எனக்கு எவனும் படம் எடுத்தாத, நான் பார்த்துட்டேன். காவிரிக்கு காங்கிரஸ் நிற்குமா? முல்லை பெரியாற்றுக்கு பாரதிய ஜனதா நிற்குமா? கச்சத்தீவை மீட்க வருமா? என் இனப்படுகொலைக்கு நீதி பெற்று தருமா? ஈழம் தமிழ், அந்த ஈழ தமிழ் மக்களின் உரிமை என்று ஒரு வார்த்தை சொல்லுமா? 90,000 விதவைகள் இன்னும் நிற்கிறார்கள். எல்லாரும் சொல்கிறாங்கடா, அவங்க கணவரையெல்லாம் கொன்னது இவன் ஏண்டா கேட்கல? டேய், சிரியா நாட்டில் 50 பொதுமக்கள் சிரியா நாட்டில் 50 பொதுமக்கள் இறந்து விட்டார்கள் என்று பிரான்ஸ் கண்டிக்குது, எல்லா நாடும் கண்டிக்குதாடா. 170,000 என் ஆத்தாளு அப்பனும் அண்ணனும் தம்பியும் பிஞ்சு குழந்தைகளும் செத்து விழுந்தவடா, ஒருத்தன் கேட்கலையே. நீ எந்த பயிரடா நம்பி நான் நிற்பேன்? என்னை நம்பி நிற்கிறேன். நீ எழுதி வச்சிருக்க இந்த நிலமும் இதன் அதிகாரமும் எனக்கு சிக்கும், தப்பிக்கவே முடியாது, நான் உறுதியாக வெல்லுவேன். சத்தியத்தின் மகன், சத்தியமே உருவமாக நின்ற பிரபாகரன் என்ற பெருந்தலைவனின் பகன். என் வெற்றியை எவனும் தடுக்க முடியாது. எங்க போறோம், எதுக்காக போறோம், எப்படி போவோம், எதுவும் தெரியாத குழப்பவாதி நான் இல்லை. பெட்டியை எடுக்கும்போது சரியான முகவரி எடுத்துக்கிட்டு தான் கிளம்பியிருக்கேன். எனக்கு எந்த குழப்பமும் இல்லை. பல கோடி பணம், நான் தெருக்கோடி கூட நின்று பிச்சை எடுப்பேன். சீட்டு சீட்டு நோட்டுக்கு மண்டியிடுற ஈனப்பையன் நான் கிடையாது. இந்த நாட்டையும் அதிகாரத்தையும் அடைய வந்த புரட்சியாளன் நான். நீ சும்மா அந்த சில்லுண்டி வேலை, சிறையில் ஒட்டா பயந்துருவான், ஹாரட்னா பயந்துருவான். எங்கள் அப்பா எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? எங்கள் அப்பா இப்போ கண்ணு தெரியல, வயசாயிடுச்சு. திடீர்னு அவருக்கு சின்ன வயசில் பொடி சுருட்டு போட்டதில் இந்த ரத்த நரம்புகள் கண்ணுக்கு போகிறதுல அழுத்தம் வந்துருச்சு. ஒன்றா ராத்திரியில் நான் என் தம்பியிலும் போகும்போது சமைக்கிறதுக்கு ஒரு கூரை வீடு இருக்குது. அம்மா வந்து அப்பா அதை ஒன்று பேசணுன்றாருப்பா. என்னங்கப்பா? இருட்டு, சின்ன சிமிழி விளக்கு தான். அப்பா எதிரி கூடிட்டான், எதிரி கூடிட்டான், ஏமாந்து இருந்துடப்படாது. ஏதாவதுன்னா நீ 4 பேரை வெட்டி கொண்டுட்டு தான்ப்பா சாகணும், புரியுதா? எப்படிப்பட்ட அப்பன் பார்த்துக்க எனக்கு? நீ நம்ம சில்லற பையன் நினச்சிருக்காது. நீ உங்களுக்கு ஏதாவது ஆபத்தா? பாதுகாப்பு வேணுமான்னு? எனக்கு இல்லை, எனக்கு ஏதாவது ஆபத்து செய்யணும்னு நினைக்கிறான்ல அவனுக்கு பாதுகாப்பு கொடு. எனக்கு ஒரு பயமும் இல்லை.
ना मुदल सुले की वो वाकृत पटवें புரட்சிக்காரங்க अदारी वायत मनवियों पिनेप वचिकल अदा सत् कल कैकल अवेपा यूत मिग मुट वे वे मस नूर नूर रूप अड़ा मगन इधर अनुप्रे अंतर ना इतने वा नादी ना ये माम पड़े कची आरमी मरमी उन अव माम मरमी सूमा पड़े कर्मन नमें मरमे नहीं वा मरमे कची इन माम लूसा नहीं सूमा मरम अब ना पड़े पड़े पोल माम वे कची कची नमक नंबर करणानी नलव न उड़ी ஐம்பது நல்லத இந்த கர்நாடகத்தையும் ஜெயலலிதாவும் அடுத்த 5 ஆண்டுகள் செஞ்சிருவாங்களா ஒரே கேள்வி என்ன செய்ய போறா சொல்லு என்ன செய்ய போறா நீங்களே பாருங்க இப்போதான் நம்ம பிரச்சனை என்னன்னு கேட்க வராங்க தெருவுக்கு நம்ம பிரச்சனை என்னன்னு தெரியாம நம்ம 50 ஆண்டுகள் ஆண்டுகிட்டு இருந்துகாங்க இவங்களுக்கு தெரியல நமக்கு பிரச்சனை இவங்க தான் ஆட்சி முடிஞ்சு 10 நாள்ல தேர்தல் அறிவிப்பு வர போகுது அம்மா ஜெயலலிதா அம்மா அழைப்பு மையம் என்னடா அது அழைப்பு மையம் குறை கேட்க குறை கேட்க எப்படிப்பட்ட நிர்வாகம் எப்படிப்பட்ட நிர்வாகம் தமிழர்களை அறிவு தெளிவும் அரசியல் புரிதலும் இல்லாத ஆடி முட்டாள்கள் என்று நினைக்கிற திராவிட திமிர் அத நீங்க புரிஞ்சுக்கணும் कन्नगी पलिमे அப்படியா நீதி தவறிட்டேனா அந்த நேரத்துல செத்துட்டேன் சேரலடா சட்டசபையில யாராவது போய் நீதி கேட்ற முடியுமா நம்ம பாட்டன் பாண்டியன் நெடுஞ்செழியன் அரசவையில ஒரு பொம்பளை போய் கேக்குறானா அறம் சார்ந்த நின்ற மரவர்களின் மக்கள் நாம அதனையும் புரிஞ்சுக்க நீ தக்கானப்பைய நாட்டில மாரத்தை விட்டு இங்க கேக்குறேன் என் உடன் பிறந்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் உடன் பிறப்புகளா நிப்பீங்க उंगोड़ और सहिक मुड़ा त्रोहते चांग मुड़ा वह ना कौन ना एगे इतक बदल चल तमुक तमें तमाना नाम अच्छे नमद उम्मीद तमें तमान अच्छी अगे विरदपोल मडम कयम उ
உன் சாவை சகித்துக் கொண்டவர்கள், உன் இன சாவையே சகித்துக் கொண்டு பதவியில் இருந்த பெருமக்கள், உன் இனத்தின் பிணத்தின் மீது நாற்காலியை போட்டு ஆட்சி செய்த அருமை பெருமக்கள், இவர்களை தொடைத்து தூக்கி எறியாமல் உன் இன வாழ்வை, உன் இனத்தின் எதிர்காலத்தை நீ காலிலும் நினைக்க முடியாது. இது சத்தியம், இதை புரிஞ்சுக்க. நீ வாக்கு போடு, போடாம போ. நீ ஜெயலலிதா கருணாநிதி விஜயகாந்துக்கு போட்ட உனக்கு போட்ட எனக்கு போட்டா என்ன போடலை நான். நீ இன்னும் ஒரு தடவை போடு. நீ ஜெயலலிதா விட்டு கருணாநிதிக்கு போட்டு உன் கஷ்டமெல்லாம் திரும்பி போட்டு பாரு. விஜயகாந்துக்கு தான் போட்டு பாரு. ஒரு கஷ்டமும் தீராது. நீ ஓட்டு போட்டவன் கைக்கு குஷ்டம் தான் வரும். இப்படித்தான் தெரியும். ஒன்னும் தீரன். நீ நினைக்கிறாங்க வென்று ஆட்சியம் வச்சிடலாம். இங்க எல்லா தமிழர்களுக்குமா மான உணர்வு இன உணர்வும் செத்து போச்சு? எல்லாருமா ஈன பயலா மாறிட்டான்? நல்ல தமிழ் தகப்பனுக்கும் தமிழ் தாய்க்கும் பிறந்த மக்கள் பல நூறு கோடி, பல லட்சக்கணக்கான பிள்ளைகள் இன்னும் இருக்கா? பல கோடி மக்கள் இருக்கா? எல்லாருமா உலகெங்கும் பரவி கிடக்கிறாங்களா? என் பிள்ளை என்னை ஒவ்வொரு அழைப்பிலும் உறங்க விடாம செய்கிறான். அண்ணன் விட்டுறாதேங்கிறான். உன் தம்பிகள் உன் பிள்ளைகள் உனக்கு உடன் நிற்கிறான் அடி என்று கூற எழுப்புறான். என்ன எப்படி நான் எப்படி இருப்பேன்? என் தலைவரை சந்திச்சு பேசிட்டு இருக்கும்போது நீ என்ன படம் எடுக்க போறப்பா? அடுத்து வாழ்த்துக்கள் படம் எடுத்தாலும் தோத்து போச்சு. அப்படி பேசிட்டே இருக்கும்போது சொல்றாரு, நமக்கு எதுக்குப்பா பூ கவிதை இல்லாம, நம்ம தம்பி மாதிரி அந்த படம் மாதிரி எடுக்கணும், திரையிலையும் அடிக்கணும் தரையிலையும் அடிக்கணும், அப்பதாப்பா நமக்கு விடுதலை வரும். அடுத்து என்னப்பா படம் எடுக்க போற? இந்த பகலவன் ஒரு படம் எடுக்க போறேன். அந்த கதையை ஒரு பத்து நிமிஷம் சொன்னேன். சரி, அப்புறம் எதுப்பா இந்த கோபம்னு ஒரு படம் எடுக்கிறேன் அப்படின்னு எங்க அண்ணன். இந்த சின்ன பசங்களை வச்சு சொல்ற கதை நல்லா இருக்குப்பா, இந்த கதையை எடு. சீமானின் கோபம்னு அருமையா இருக்கு, எடுன்னு. பக்கத்துல எங்க அப்பா தமிழேந்தி, அவர் தான் தமிழ் துறைக்கு பொறுப்பு, நிதித்துறைக்கு பொறுப்பு, தூய தமிழர், ஆங்கிலம் கலவாம தனித்தமிழ்ல பேசுவாங்க. அதனாலே என்ன அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் உடனே, டேய் இந்த சீமானின் கோபம் வேண்டாம், சீமானின் சினம், சீமானின் சீற்றம் அப்படி எடு, கோபம் சமஸ்கிருதம் அப்படின்னு அவர் சொல்ல உடனே எங்கள் அண்ணன் வாய் மூடுங்க. அவனே ஆடுவான், சும்மாவே ஆடுவான். நீங்கள் சலங்கையை வேற கட்டி விடுவீல அப்படின்னு. நான் சும்மாவே ஆடுவேன். இதில் அங்கங்கே உலகமெங்க இருக்கிற உடன் பிறந்தவங்க உசிப்பி வேற விடுறாங்க. இதே மாதிரி எல்லா கூட்டத்திலும் போய் பத்து மணிக்கு சரியாக நின்றணுங்க. நீங்கள் அதிமுக என் அன்பிற்குரிய மக்களே, உங்களிடத்திலே உங்கள் பிள்ளை அன்போடும் உரிமையோடும் கேட்குற, உரிமையோடும் கேட்குற மதிப்புமிக்க உங்கள் வாக்கை எங்களுக்கு தந்து வலிமை மிக்க அரசியல் பேரியக்கமாக எங்களை உருவாக்குங்கள். இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக முழுமையான மக்களாட்சியை கட்டி எழுப்ப எங்களுக்கு அதிகாரம் தாருங்கள். தீய ஆட்சி முறை ஒழிய தூய ஆட்சி முறை மலர, பணநாயகத்தை ஒழிக்க ஜனநாயகத்தை காக்க, எண்ணிலும் மூத்த தன்னலமற்ற தூய உள்ளத்தோடு இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக மிக நீண்ட காலமாக களப்பணியாற்றி வருகிற என் உயிருக்கினிய எனது அன்பு தென்னரசன் அவர்களுக்கு இந்த அம்பத்தூர் பகுதியிலே உங்கள் மதிப்புமிக்க வாக்கை தந்து அவரை மாபெரும் வெற்றி பெற செய்யுங்கள். எங்களின் வெற்றி நம் இனத்தின் வெற்றி, எங்களின் குரல் தமிழர் தேசிய இனத்தின் குரல் என்பதை என் அன்பான மக்கள், என் அருமை பெற்றோர்கள், என் உயிரினும் இனிய என் உடன் பிறந்தார்கள் கவனத்தில் கொண்டு எங்களுக்கு எங்கள் வெற்றிக்காக அரும்பாடாற்றுங்கள். சந்திக்கிற ஒவ்வொரு நபரிடத்திலும் சொல்லுங்கள், இனமாகவும் பணமாகவும் எம்மோடு இணைந்து நில்லுங்கள், வலிமையாகவும் வளமையாகவும் எங்களோடு இணைந்து நில்லுங்கள். ஒரு ரூபாயில் இருந்து அதற்கு மேல் எவ்வளவு கொடுக்க முடியுமோ எங்களுக்கு கொடுங்கள். பணம் இல்லையா, அரிசி தாருங்கள், உப்பு தாருங்கள், மிளகாய் தாருங்கள், ஒன்றுக்குமே பயன்படாத இரும்பு இருக்கிறதா அதை கொடுங்கள். எதையாவது ஒன்றை கொடுத்து எங்களோடு இணைந்து இந்த இனமான விடுதலை போராட்டத்தில் உங்கள் பங்களிப்பை தாருங்கள். இது மற்றவர்களைப் போல வளமையான தேர்தல் அல்ல, நாம் தமிழர் கட்சிக்கு தமிழர் தேசிய இனத்திற்கு ஒரு போர், ஒரு புரட்சி என்பதை கவனத்தில் கொண்டு இந்த தேர்தலிலே 2016 படைப்போம் புதிய அரசியல் வரலாறு என்று நாம் தமிழர் பிள்ளைகள் உங்களிடத்திலே களத்திற்கு வருகிறோம். உங்கள் உறவாக, உங்கள் பிள்ளைகளாக, உங்களுக்காக அரும்பாடாற்ற வந்து நிற்கிறோம்.
எங்களுக்கு வலிமை மிக்க உங்கள் வாக்கை தந்து எங்களை வெற்றி பெற செய்யுங்கள். உங்கள் அனைவருக்கும் எனது புரட்சிகரமான வாழ்த்துக்களும் வணக்கமும். நாம் தமிழர், நாமே தமிழர். இப்பொழுது விற்பனையில் ஜன்னல் சமூகத்தின் சாளரம் மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ்.